ஹலோ, நான் தான் ரித்திக். வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். விவோ பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணுற எல்லா மொபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மொபைல்ஸ் தாங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு விவோ V90 தாங்க லான்ச் பண்ணாங்க. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து பூராமே பட்ஜெட் மொபைல்ஸ் தாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால எல்லா பிராண்ட்ஸுமே வந்துட்டு பட்ஜெட் மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதன்படியாக விவோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய் சீரீஸ்ங்க, ஆமாங்க, எனக்கு ஃபேவரட்டான சீரீஸ் ஒய் சீரீஸில் நமக்கு Y30 புது ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விவோ Y30 வந்து அன்பாக்ஸ் பண்ணிங்க, இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, தென் இந்த Y30 ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த Y30 வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த சார்ட் ஆஃப் பேக்கேஜஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு Y30 வந்து வருது. நம்ம எல்லா ஒய் சீரீஸ் ஃபோனில் பார்க்குற மாதிரி ஒய்ங்கிறது வந்து பெருசு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Y30 பிராண்டிங் இது பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 128GB வேரியன்ட். சைடில் Y30 அண்ட் IPL வந்து இருக்குது. தென் பேக்கில் ஐவியூ டிஸ்பிளே, குவாட் கேமரா, 5000mAh பேட்டரி. இந்த ப்ராடக்ட்டில் இருக்க கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்பெக்ஸ். இப்போ அந்த சீலை வந்து கட் பண்ணிடலாம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டிங் டூல் வந்து இருக்குது. தென் கொஞ்சம் புக்லெட்ஸ். இப்போ தான் விவோவோட ஈகோ சிஸ்டம் புதுசாக வரீங்கன்னா இதை வந்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். தென் ஃபைனலாக ஒரு TPU கேஸ் வந்து இருக்குது நல்ல குவாலிட்டியோட. தென் அடுத்து ஃபைனலாக பாக்ஸில் மெயின் திங் ஃபோன் வந்து இருக்குது, விவோ Y30. இது வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ பாக்ஸ் கனஞ்ச எல்லாத்தையும் பார்த்தோன்னா இதுக்கப்புறம் வரும். தென் இந்த ப்ராடக்டோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது, ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட இருக்குது, இது வந்து ஒரு நல்ல விஷயம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு USB 2 Type-C கேபிள் வந்து இருக்குங்க. இது ஒரு 15W ஸ்டார் அடாப்டர் ஒயிட் கலரில். ஓகே, இப்போ இந்த ஃபோனை பிளாஸ்டிக்கில் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். தென் இதான் பார்த்தீங்கன்னா விவோ Y30. இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் வந்து ரிமூவ் பண்ணலாம். இதோட பில்டு குவாலிட்டி பற்றி பார்த்தோம்னா உண்மையாலுமே வந்து சூப்பராக இருக்குங்க. இதோட டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. ஃபோன் வந்து நல்லாவே ஸ்லிம்மாக இருக்குது, நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது கேரி பண்ணுறதுக்கு. தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீன் கலர், ஃபேடட் க்ரீன் கலர் வந்து இன்னுமே நல்லா இருக்குது. சப்போஸ் லைட் வந்து இது மேலே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அந்த லைன்ஸ் கான்செக்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டிசைன் பார்க்க உண்மையாலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தென் பில்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவ்வளோ நோட்டீஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு கேஸ் ப்ரொடெக்டிங்னா ஃபிங்கர் பிரிண்ட் சுத்தமே படாது இதனால. தென் உங்களுக்கு பின்னாடி பாக்ஸ் கேமரா செட்டப் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். இப்போ இதோட ஃபிசிக்கல் ஒரு வந்து பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஆடியோ ஜாக், ஒரு ப்ரைமரி மைக் இருக்குன்னா, தென் ஒரு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் அண்ட் வால்யூம் கீஸ் வந்துருக்கு. தென் டாப்பில் நம்மளுக்கு பிளாங்காக வந்துருக்குங்க. தென் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சிம் ட்ரே வந்து இருக்குது, ட்ரிபிள் ஸ்லாட்டோட ரெண்டு சிம் அண்ட் ஒரு மைக்ரோ எஸ்டி சிம். ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஒரு சின்ன பஞ்ச் அவுட் கேமராவோட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பேஸ் சென்சர் வந்து இருக்குது. கால் குவாலிட்டிக்கெலாம் உங்களுக்கு அப்புறம் வரேன். ஓகே, இப்போ இந்த விவோ Y30 வந்து பூட் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் ஃபைனலாக வந்து பூட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபோனை செட்டப் பண்ணிடலாம். ஃபோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விவோட ஃபன் டச் ஓஎஸ். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ஃபோன்ங்கிறதுனால இப்போ லேட்டஸ்ட் ஃபன் டச் ஓஎஸ்ல தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஃபோன் எசென்ஷியல்ஸ். இப்போ நம்ம எசென்ஷியலாக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஆப்ஸில் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃப்ளிப்கார்ட், இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்டுடுறாங்க. நீங்கள் இது வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம், வேணாட்டி வேணான்னு. உங்களுக்கு எந்த ஆப்ஸில் வேணுமோ அதை விட்டு செலக்ட் பண்ணிட்டு வேண்டாங்கிற ஆப்ஸ் வந்து டிசெலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே டிசெலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. அவ்வளோதான், கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவ்வளோதாங்க. ஃபைனலாக இதுதான் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபன் டச் ஓஎஸ். யூஸ்னா கொடுத்துட்டிங்கன்னா இவர் ஃபோன் இஸ் ரெடி டு கோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வராது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டே வந்து நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டாங்க. சப்போஸ் நாங்கள் வந்து அந்த ஆப் ஏற்றலாமா வேணாமா, ஃபர்ஸ்டே பெர்மிஷன் கேட்டுட்டாங்க. நம்மளுக்கு ஹெலோ மட்டும் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. தென் ஃபோன்பே, டிக்டாக் வர ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. பட் அதை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகேங்க, இப்போ இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.47 inches. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 720x1560 pixels. யூடியூப்பில் நீங்கள் 720p வீடியோஸ் வரைக்கும் ப்ளே பண்ணலாம்.
இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவோட வருதுங்க. ஸோ அவ்வளோவா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து கிடைக்காது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலேயே வந்து ஒரு சின்ன ப்ரொடெக்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் ஃபோனை ட்ராப் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ப்ளஸ் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கூட. ஸோ மோஸ்ட்டாக டஸ்ட் வந்து ஸ்டெயின்ஸ் ஆகாது. ஸோ நல்லா கிளியராக வந்து யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குங்க. ஃபோனோட கொஞ்சம் இன்டர்னல்ஸை பற்றி பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் ஹீலியோட P35 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டோக்கு இது வந்து 2.3 GHz. நீங்கள் கேம்ஸ்லாம் ஓரளவுக்கு ப்ளே பண்ணலாம். இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து இருக்குது. பேக்கப் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸ்லேயே நார்மல் வாட் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1 hour-1.5 hours உங்கள் ஃபோனை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். தென் 4GB ரேம் அண்ட் 128GB இன்பில் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. நீங்கள் 110GB வந்து ஸ்டாண்டர்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே உங்களுக்கு 110GB வந்து பத்தலைனாலும் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் கூட இருக்குது. நீங்கள் அது கூட போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். தென் உங்களுக்கு ஒரு டியூவல் சிம் சப்போர்ட் வந்து இருக்குங்க. 3G அண்ட் 4G வந்து இருக்குது. ஓல்ட் ப்ளஸ் வைஃபை சப்போர்ட் கூட இருக்குது. இப்போ இந்த விவோ Y30 கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பின்னாடி நம்மளுக்கு அந்த பாக்ஸ் செட்டப்பில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கேமரா மட்டும் இங்கே சிங்கிளாக இருக்குது. அந்த பாக்ஸ் கேமரா நல்ல அந்த க்ரீன் கலர் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் சின்ன எல்இடி ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்கோம். பிரைட்னஸ் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த கேமராஸ் பற்றி வந்துடலாம். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 MP கேமரா. தென் அடுத்து நம்மளுக்கு ஒரு 8 MP அல்ட்ரா ஒயிட், 2 MP சூப்பர் மேக்ரோ சென்சர் அண்ட் 2 MP டெப் சென்சர் வந்துருக்கேன். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். கேமரா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கேமரா. நீங்கள் இதில் 1080p வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம் 30 FPS. இது வந்து ஒரு சூப்பரான கேமரா. இது பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா, 2.5 அப்பாச்சர் வழியோட வருது. இதில் கூட நீங்கள் டெப் ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். இது ஒரு வைட் ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போ இந்த விவோ Y30 கொஞ்சம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதோட எதாவது பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இது வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஃபோனால் Android 10 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபீச்சர். தென் இப்போ இது ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபோனால் நம்மளுக்கு ஃபண்டஜோஸ் தாங்க இருக்குது விவோங்கிறதுனால. ஸோ ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். நல்லா ஃப்ளூட் அண்ட் நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டோஸ் ஒடேசிங்கிற கேம் வந்து விளாட்றேன். இதுலேயே நீங்கள் ஆடியோ குவாலிட்டி ப்ளஸ் வீடியோ குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டியோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குங்கிறது நீங்களே வந்து பாருங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த விவோ Y30 ஒரு சூப்பரான ஃபோன் தான். இதோட ஸ்பெக்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ், ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், கேமரா குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த Y30 எனக்கு ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இந்த Y30 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்க எல்லா பிரான்ச்சுமே இருந்து அவைலபிளாக இருக்குங்க. இல்லைனா சுப்ரீமோட ஆன்லைன் வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனா சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப் இருக்குது, அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க. தென் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதனால் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனடியாக அப்டேட்டை வந்து வந்துடுங்க. தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இட்ஸ் மீ ரிச் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைன் அவுட் டுடே. பை. எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட்.